நம்ம எல்லாருமே இந்த ஒரு பழமொழியை கண்டிப்பாக கேட்டிருப்போம். ஆல் இஸ் வெல் தட் எண்ட் இஸ் வெல், அதாவது நல்ல ஒரு துவக்கமே நல்ல ஒரு முடிவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு. இதை உங்கள் எத்தனை பேர் ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் இதை ஒத்துக்க போகிறதில்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கும். நான் ஒரு சிறந்த பிஸ்னஸ் மேன் ஆகணும், நான் ஒரு சிறந்த பிஸ்னஸ் உமன் ஆகணும், என்னோடய ஐடியாஸ் எல்லாம் ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கணும், என்னோட கரியரை நான் ஆரம்பத்துலேருந்தே நல்லபடியாக ஆரம்பிக்கணும், என் கரியரை நல்லபடியாக ஆரம்பித்தால் தான் என்னோடய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, என்னோடய பிஸ்னஸில் நான் வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து 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 வைக்கணும், ஏன்னா என்னோடய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு வேலை நான் தோத்துட்டேன் அப்படின்னா இந்த உலகம் என்னை பார்த்து சிரிக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி முன்னாடி நான் ஒரு தோற்று போனோம்னா நிற்க விரும்பலை. ஸோ நான் ஒரு பெர்ஃபெக்டான ஐடியாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பெர்ஃபெக்டான பிஸ்னஸ் பிளானுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பெர்ஃபெக்டான கரியருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம எல்லோரும் நம்புகிறோம், ஆல் இஸ் வெல் தட் எண்ட் இஸ் வெல், நல்லபடியாக ஆரம்பித்தா தான் நல்லபடியாக முடியும்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் நான் சொல்கிறேன் கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கே பெர்ஃபெக்டான விஷயம்னு எதுவுமே கிடையாது, பெர்ஃபெக்டான பிஸ்னஸ் பிளான் எதுவும் கிடையாது, பெர்ஃபெக்டான ஐடியான்னு எதுவும் கிடையாது, பெர்ஃபெக்டான கரியர்னு எதுவும் கிடையாது. முக்கியமாக உன்னோட பிஸ்னஸோட ஆரம்ப காலத்தில் பெர்ஃபெக்ஷனுங்கிற விஷயமே கிடையவே செய்யாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பெர்ஃபெக்டான பிஸ்னஸை நீ எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு சிறந்த வெற்றியாளனை நீ பார்த்தாலும் சரி, அவனோட ஆரம்ப காலம் கசப்பானதாக இருக்கும். அவனோட ஐடியாஸ் பெர்ஃபெக்டாக இருந்திருக்காது, அவன் எடுத்து வச்ச ஸ்டெப்பெல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்திருக்காது, அவன் தோத்துருப்பான். இந்த உலகமே அவனை பார்த்து சிரிச்சிருக்கும், அவன் ஒரு பைத்தியக்காரன், இந்த உலகம் சித்தரிச்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு பிஸ்னஸ் தான் பெர்ஃபெக்டான பிஸ்னஸ் ஆயிருக்கு. அன்னைக்கு இன்பெர்ஃபெக்டாக இருந்த ஐடியாஸ் தான் இன்னைக்கு பெர்ஃபெக்டானதாக மாறியிருக்கு. அன்னைக்கு தோத்து போன ஒருத்தன் தான் இன்னைக்கு ஜெயிச்சு நிற்கிறான். நீங்கள் நினைக்கலாம், பெர்ஃபெக்டான ஐடியாஸோட ஸ்டார்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம், பெர்ஃபெக்டான ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம், பெர்ஃபெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு கிடையவே செய்யாது. அது புத்திசாலித்தனம் கிடையாது, சோம்பேறித்தனம். ஏன்னா நீ உன்னோட கனவுகளுக்காக இறங்கி போராட இங்கே தயாராக இல்லை, உன்னோட ஐடியாஸ் மேலே உனக்கே நம்பிக்கை இல்லை, நீயே உனக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பயப்படுற. இப்படி இருந்தால் அப்படின்னா உன் கண்ணு முன்னாடி இருக்கிற கோடிக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணுற. இங்கே உன்னோட டைம் உன் கையை விட்டு போய்கிட்டே இருக்கு. ஸோ இனிமேலும் அப்படி இருக்காத, இறங்கி போராடு, உன் ஐடியாஸை நம்பு. இன்னைக்கு இன்பர்ஃபெக்ட்னு நினைக்கிற ஐடியாஸ் தான் நாளைக்கு பெர்ஃபெக்டான ஐடியாவாக மாறும், இன்னைக்கு நீ தோற்று போகிற பிஸ்னஸ் தான் நாளைக்கு ஜெயிக்கிற ஒரு பிஸ்னஸாக மாறும். அது மட்டும் இல்லை, நீ இன்னைக்கு இன்ஸ்டேபிள் நினைக்கிற உன்னோட கரியர் தான் நாளைக்கு ஒரு ஸ்டேபிளான கரியராக மாறி உனக்கு ஒரு சிறந்த ஃப்யூச்சராக கொடுக்கும். இது பறந்து விரிஞ்ச உலகம், இங்கே உன்னோட கிரியேட்டிவான ஐடியாஸுக்கும் கண்டிப்பாக வேல்யூ உண்டு. ஸோ இறங்கி போராடு. நான் சொல்கிறேன், ஆல் இஸ் வெல் தட் எண்ட் இஸ் வெல் கிடையாது, ஈவன் தோ த ஸ்டார்ட் இஸ் ஹார்ட் அஸ் ஹெல் த எண்ட் இஸ் வெல், அதாவது ஆரம்பம் என்னதான் கடினமான அச்சுறுத்தல் நரகமாக இருந்தாலும் அதோட முடிவுங்கிறது சொர்க்கம் போல உனக்கு சுகத்தை கொடுக்கும். ஸோ இறங்கி போராடு, தயங்கி தயங்கி நிற்காத. இங்கே வாழ்க்கைக்கான தத்துவம் ஒன்னே ஒன்று தான், முயற்சி பண்ணு, பயிற்சி பண்ணு, உன்னால் முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. இங்கே நீ ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்படுறியா, சிறந்த பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்படுறியா, உன்னோட கனவுகளை அடையணுமா, உன்னோட பேஷனில் நீ சாதிச்சு காட்டணும்னு ஆசைப்படுறியா, முதல் விஷயம் நீயும் உன்னோட கனவுகளும் வேற வேற கிடையாது, நீ தான் உன்னோட கனவுகள், உன்னோட கனவுகள் தான் நீ. யாரா மாறணும்னு ஆசைப்படுறியோ அந்த ஒரு கேரக்டராகவே நீ மாறிடணும், அதாவது நீ ஒரு சிறந்த பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மேனை போல தான் நிற்கணும், ஒரு பிஸ்னஸ் மேனை போல தான் நடக்கணும், ஒரு பிஸ்னஸ் மேனை போல தான் யோசிக்கணும்.